ஹாய் மக்களே, ஆஸ்திரேலியாவோட மர்மமான வழக்குகள்ல ஒன்னா இந்த வழக்கை கருதுனாங்க ஆஸ்திரேலிய காவல்துறை. பொதுமக்களுக்கும் பல காரணங்களால இந்த வழக்கு மேல சுவாரஸ்யம் ஏற்பட்டுச்சு. அவங்க இது ஒரு அமானுஷ வழக்குன்னே சொன்னாங்க. சரித்திரங்கிறது பல மர்மங்களை உள்ளடக்கிதான் இருந்து வந்திருக்கு. அதே மாதிரி சில சரித்திர ஆய்வாளர்கள் சொல்லும் தகவல்கள் நம்ப முடியாதவையா தான் இருக்கு. அதுவும் செவிவழி செய்திகளா நம்ம கிட்ட வந்து அடையும் போது நம்பரத்தன்மை இன்னும் கம்மியாயிருது. அதே மாதிரி இதையெல்லாம் பொய்யின்னு ஒதுக்க முடியாத அளவுக்கு அதுல வெவ்வேறு கோணங்களும் இருக்கும். அப்படிப்பட்ட சுவாரஸ்யமான அதிசயங்களையும் மர்மங்களையும் வினோதங்களையும் அடங்கியதுதான் இப்ப நம்ம பார்க்க போற வழக்கு. அதுதான் தமாம் ஷூட் வழக்கு அல்லது மர்ம மனிதன் சோமர்டன் அப்படிங்கிற வழக்கு. இந்த மர்மமான கேஸ பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நான் உங்கள் மாயங்களை விளக்கும் மிஸ்டரிஸ் வித் விவேக். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அடிச்சு போட்ட மாதிரியும் இல்ல ஒரு பேக்கெட்ல செகண்ட் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட் இருந்தது ஒரு பஸ் டிக்கெட் இருந்தது, ரெண்டு சீப்பு, ஒரு சிகரெட் பாக்கெட்டு, ஒரு தீப்பெட்டி, பாதி பிரிச்ச சூயிங்கம் பாக்கெட் இருந்தது. அவருடைய ட்ரௌசர் பாக்கெட் ஒண்ணுல கிழிஞ்சிருந்த இடத்துல வித்தியாசமா ஆரஞ்சு கலர் நூல்ல தைச்சிருந்தது. அந்த உடல்ல ஒரு ஐடி கார்டும் இல்ல, ஒரு பர்ஸும் இல்ல, அதை பார்த்ததுக்கான சாட்சியங்களும் இல்ல. யார் இந்த ஆளு, ஏன் இங்க இறந்து கிடக்கிறாரு அப்படிங்கிற கேள்வி எல்லாம் ஆஸ்திரேலியன் போலீஸுக்கு இருந்தது. இதை விசாரணை பண்ண அதிகாரி என்ன சொல்றாருன்னா, இறந்து போனவருக்கு 40-45 வயசு இருக்கும், சாம்பல் நிற கண்ணும் கிளீன் ஷேவும் செஞ்சிருக்காரு, கட்டுறுதியான உடல் வாகு, அகலமான தோள்கள், 5 அடி 11 அங்குலம் அவரோட உயரம், மஞ்சள் மற்றும் பழுப்பு நிற தலைமுடியோட ஆங்காங்கே காதோரம் நரைகள் இருந்திருக்கு. இதை பார்த்து காவல்துறைக்கு முதல்ல தகவல் சொன்னது ஜான் லைனல்ஸ் அப்படிங்கிறவரு. இவரும் அவரோட மனைவியும் அந்த பீச்ல சாயங்காலம் வாக்கிங் போகும்போது தான் இதை பார்த்துருக்காங்க. முதல்ல கடல் அலையினால அவர் கை அசைகிறத இவங்க அவரு மது அருந்திட்டு அசைக்கிறாருன்னு நினைச்சிட்டாங்க. மறுபடியும் அடுத்த நாள் காலையில இவங்க ரெண்டு பேரும் வாக்கிங் போகும்போது அந்த பாடி அங்கே இருந்ததை பார்த்த அப்புறம் தான் இவங்களுக்கு சந்தேகம் வந்து போலீஸுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. போலீஸ் சர் ஜான் பட்டன் கிளீலன் அப்படிங்கிற ஒரு ரிட்டையர்ட் அடிலைட் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸரை பிரேத பரிசோதனைக்காக நியமிச்சாங்க. அந்த பிரேத பரிசோதனையோட ரிசல்ட் போலீஸே கன்ஃபியூஸ் அடைய வச்சுது. ஏன்னா அந்த இறந்து போனவரோட மண்ணீரல் நார்மல் சைஸை விட 3 மடங்கு பெருசா இருந்தது. அவருடைய குடல்லையும் கல்லீரல்லையும் ரத்த கசிவு இருந்திருக்குது. அவருடைய உடல் உறுப்புகள் எல்லாம் நசுங்கன மாதிரி இருந்திருக்கு. அவருடைய கண் கருவிழிகள் விரிந்த நிலையில் இருந்திருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவருக்கு ட்ரக் கலந்த விஷமோ அல்லது விஷமோ செலுத்தப்பட்டிருக்கலாம். அந்த விஷமானது சீக்கிரமா மறையக்கூடிய விஷமா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த நபர் இறக்குறதுக்கு 3-4 மணி நேரத்துக்கு முன்னாடி இறைச்சி உணவை சாப்பிட்டு இருந்திருக்காரு. ஆனா அதனால இவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படல. விஷம் ஊசியினால செலுத்தப்பட்டிருந்தா உடல்ல ஏதாவது துவாரங்கள் இருந்திருக்கும். ஆனா அதுவும் இல்லாததுனால ப்ரொஃபசர் கிளீலன் இது ஒரு மாரடைப்பினால நடந்த இறப்பு அப்படின்னு முடிவு செஞ்சிடறாரு. இதுல இன்னொரு விசித்திரம் என்னன்னா, அந்த மனிதர் இறந்தது December 1st நடுஜாம 2 மணிக்கு அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனா ஜான் லினல் November 30th கடற்கரையோரம் படுத்து கிடக்கிறத பார்த்திருந்திருக்காரு. அவர் இறந்துட்டதா அப்ப நினைச்சிருக்காரு. மேலும் போலீஸ் விசாரணையில ஜான் லினல் மட்டும் இல்ல, ஜான் லினல் போனதுக்கு அப்புறம் 7:30 to 8 அளவுல நிறைய பேர் அந்த உடல் அங்க இருக்கிறத பார்த்திருக்காங்க. அவங்களும் அவர் குடிச்சிட்டு படுத்திருக்கிறதா தான் நினைச்சிருக்காங்க. போலீஸ்க்கு என்ன கேள்வி எழுதுன்னா, அவர் ஏன் 7:30 வாக்குல கூட கையெல்லாம் அசைச்சிட்டு அப்புறமா 2 மணிக்கு இறந்திருக்காரு அப்படிங்கிறது. அந்த மனிதர் வச்சிருந்த சிகரெட் பாக்கெட்ல வெளியே ஆர்மி கிளப்னு எழுதிருந்தது. அது சீப்பான சிகரெட், ஆனா உள்ள 7 சிகரெட் இருந்தது. அதெல்லாம் கென்சிட்டாஸ் அப்படிங்கிற பிராண்டோடது. அந்த பிராண்டு UKல மட்டும்தான் கிடைக்கும். அது விலை உயர்ந்ததும் கூட. அந்த மனிதர்கிட்ட இருந்த பொருட்களை வச்சு அவர் யார் என்னன்னு கண்டுபிடிக்க முடியாததுனால போலீசார் மீடியாவுக்கு தெரியப்படுத்தி கண்டுபிடிக்கலாம்னு முடிவு செஞ்சாங்க. மீடியாவுக்கு போலீஸ் தெரிவிச்ச உடனே December 5th கிளென்லாக்கில் இருக்க ஒரு ஹோட்டலோட எம்ப்ளாயி, இந்த மனிதர் எங்க ஹோட்டல்ல தான் தங்கியிருந்தாரு, அவர் பேர் லும்பர் ஜாக் ராபர்ட் வால்ஷ், அவருக்கு வயது 63 அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்றாரு. ஆனா இறந்து போனவரோட அங்க அடையாளங்களோட லும்பர் ஜாக் ராபர்ட் வால்ஷோட அங்க அடையாளங்கள் மேட்ச் ஆகல, அதனால அதை கைவிடப்பட்டது. January 14th இந்த மனிதரோட சூட்கேஸ அடிலைட் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து போலீசார் கைப்பற்றாங்க. இந்த சூட்கேஸ November 30th காலையில 11 மணிக்கு அவர் வச்சிருந்திருக்காரு. இந்த பெட்டிக்குள்ள சிவப்பு கலர் கட்டம் போட்ட கவுன், ஒரு ஜோடி சிவப்பு கலர் செருப்பு, நைட் பேண்ட் மற்றும் உள்ளாடை இருந்திருக்கு. அந்த பெட்டியில பார்பர் அப்படிங்கிற பெயர் பொறிக்கப்பட்ட
துணியிலான ஒரு பேட்ச் இருந்தது. அது பிரிட்டிஷ்ல பிளேடு மற்றும் நிறைய பொருள் விற்கிற ஒரு மிகப்பெரிய பிராண்டு. ஆனா ஆஸ்திரேலியால அந்த பிராண்ட் கிடையாது. அவரோட டைல டி கீம் அப்படிங்கிற பிராண்ட் பேர் எழுதியிருந்தது. இதுல போலீஸ்க்கு என்ன விசித்திரமா தோணுச்சுன்னா, அந்த பெட்டியில பிரிட்டிஷ் நாட்டோட 6 பைசா வெள்ளிக்காயினும் உடைகளும் இருந்தது. அது போக யூஸ் பண்ணாத பேப்பர்களும் பென்சில்களும் இருந்தன. ஆனா லெட்டர்கள் எழுதுனதுக்கான எந்த எவிடன்ஸும் இல்ல. அந்த பெட்டியில் இருந்த முக்காவாசி பொருட்கள் எல்லாமே அமெரிக்காவோட விலையுயர்ந்த பொருட்களா இருந்தது. போலீஸ் விசாரணையில அவர் ட்ரெயின்ல போறதுக்காக தான் டிக்கெட் வாங்கியிருக்காரு. ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால ட்ரெயின்ல போகிறத தவிர்த்திருக்காரா இல்ல ட்ரெயின்ல போகிறத மிஸ் பண்ணிட்டாரான்னு தெரியல. அப்புறம் தான் அவர் பஸ்ஸுக்கு டிக்கெட் வாங்கி பஸ்ல போய் சோமர்டன் பீச்சுக்கு வந்து இறங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அங்க அவரு இறைச்சி உணவை சாப்பிட்டிருக்காரு. அதை சாப்பிட்டுட்டு பீச்சில் அந்த குட்டி செவர்ல சாஞ்சி படுத்து இறந்திருக்கிறாரு. இதை தவிர போலீஸுக்கு எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. ஆனா போலீஸ் இன்னும் தரவா செக் பண்ணப்போ அந்த மனிதரோட பேண்ட் பாக்கெட் இருந்த வாட்ச் செயின்ல தமாம் ஷுட் அப்படின்னு ஒரு பேப்பர் மடிச்சிருந்தது. தமாம் ஷுட்னா முடிஞ்சது, முடிவடைஞ்சது, இறந்தது அப்படின்னு பெர்ஷியன் மொழியில அர்த்தம். விசாரணையில அந்த எழுத்து பெர்ஷியாலேயே ஃபேமஸ் ஆன பிலாசபர், அஸ்ட்ரானமர் மற்றும் மேத்தமெட்டிஷியனான ஒமார் கே ஹையான் அப்படிங்கிற ஒரு எழுதிய ரூபியத் அப்படிங்கிற கவிதை தொகுப்புல காணப்பட்டிருக்கு. இந்த காகிதத்தால் 1859 எட்வர்ட் ஃபிஸ் ஜெரால்ட் அப்படிங்கிற ஒரு இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறாரு. அதுல இருந்து தான் எடுத்திருக்காரு. சில மாதங்களுக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து போலீஸ் கிட்ட அந்த புக்கு கொடுக்கிறாரு. அந்த புக்கில் இருந்து தான் அந்த தமாம் ஷுட்ங்கிற வார்த்தை கிழிக்கப்பட்டிருக்கு. அந்த மனிதர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரும் அவரோட மச்சினனும் கிளெனல்ல காரோட கதவை திறந்துட்டே ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்பி வரும்போது அந்த புத்தகம் அவரோட காரோட சீட்ல இருந்திருக்குது. அந்த புத்தகம் தான் ஃபர்ஸ்ட் எடிஷன். அதுல அந்த தமம் ஷுட் அப்படிங்கிற இடம் கிழிக்கப்பட்டிருந்தது. இந்த புத்தகம் அவங்களுக்கு அவர் இறக்கிறதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடியே கிடைச்சிருக்குது. போலீஸ் அந்த புத்தகத்தை கூர்ந்து கவனிச்சப்போ அதுல சைஃபர் டெக்ஸ்ட்னு சொல்லப்படுற கோட் வேர்ட்ஸ்ல சில எழுத்துக்கள் இருந்தது. அதை ஆஸ்திரேலியாவோட டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட கொடுத்து அதை டிகோட் பண்ண பார்த்தாங்க. ஆனா அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அந்த சைஃபர் டெக்ஸ்ட்க்கு கீழே 2 ஃபோன் நம்பர் எழுதப்பட்டிருந்தது. ஒன்னு ஒரு பேங்கோட ஃபோன் நம்பர், 2வது ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி பார்த்தப்போ ஜெசிகா தாமஸ் அப்படின்னு ஒரு நர்ஸோட ஃபோன் நம்பரா இருந்தது. ஆனா அவங்க இந்த சம்பவத்துக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா நிறைய சந்தேகங்கள் அவங்க மேல இருந்தனால போலீஸ்னால அவங்க சொல்றதை நம்ப முடியல. ஏன்னா ஜெசிகா இருந்த இடம் கிளெனல் க்ரோ அப்படிங்கிற இடத்துல இருந்தது. அது அந்த மனிதர் இறந்த சோமர்டன் பீச்சில் இருந்து 400 மீட்டர் தொலைவில் தான் இருந்தது. அதனால போலீசார் ஜெசிகா தாம்சனை விசாரிச்சப்போ அந்த மனிதன் நவம்பர் 30 கடற்கரையில் இருந்தப்போ ஜெசிகா தாம்சனும் அவங்க வீட்டில் இல்ல. அது மட்டும் இல்லாம ஜெசிகா தாம்சனோட பக்கத்து வீட்டுக்காரங்க யாரோ ஒருத்தர் ஜெசிகா தாம்சனோட போனுக்கு உடாம போன் அடிச்சுட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் அந்த இறந்த மனிதரோட புகைப்படத்தை காட்டின உடனே ஜெசிகா தாமஸ் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அதனால போலீஸ் அவங்களை என்கொயரி பண்றாங்க. என்கொயரி பண்ணி அவங்க கிட்ட இருந்து நிறைய ஸ்டேட்மெண்ட் வாங்குறாங்க. ஜெசிகா தாமஸ் அந்த போட்டோல இருக்கிறது ஆல்ஃபிரட் போக்ஸல்னும் இவர் ஒரு வீரர் அப்படின்னும் இவருக்கு தான் நான் இந்த ருபயத் அப்படிங்கிற புத்தகத்தை பரிசா கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. போலீஸும் இந்த கேஸ்ல துப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னு இந்த கேஸை க்ளோஸ் பண்ண பார்த்தாங்க. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். ஆல்ஃபிரட் போக்ஸல் நல்ல நிலைமையில உயிரோட தான் இருந்திருக்காரு. ஜெசிகா தாமஸ் போக்ஸல் கிட்ட ருபயத் புக்கை கிஃப்டா கொடுத்தது உண்மைதான். ஆனா அது 1859 வந்த முதல் எடிஷன் இல்ல, 1924 எடிஷன். அந்த புக்லயும் பக்கங்கள்லாம் நீட்டா கிளியாம நல்லபடியா இருந்தது. ஜெசிகாவும் இதுக்கு மேல வாயை திறக்கல. போலீஸும் இந்த கேஸை இதுக்கு மேல எப்படி கொண்டு போறதுன்னு தெரியாம திணறி போய் நின்னாங்க. June 14, 1949 Here lies the unknown man who was found at Somerton Beach 1st December 1948 அப்படின் குறிப்பு எழுதிட்டு அவரோட சமாதியில ஸ்லீப் னு எழுதி புதைச்சிட்டாங்க. அவர் புதைச்சதுக்கு அப்புறம் அடிலைட் ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்ட்ராத்மோர் ஹோட்டல்ல ரூம் நம்பர் 21 க்ளீன் பண்றப்போ ஒரு பிளாக் மெடிக்கல் எக்யூப்மெண்ட் கேஸ்ல ஒரு சிரஞ்சு எடுத்ததா சொல்றாரு. ஆனா அந்த சிரஞ்சுக்கும் இந்த இறந்த மனிதனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு போலீஸ் வெளியே ரிவீல் பண்ணல. June 1945 சிங்கப்பூரை சேர்ந்த ஜோசப் சால்ஹெய்ம் மார்ஷல் அப்படிங்கிற ஜூ அவர் சிட்னி நகரத்தோட ஒரு ஒதுக்குப்புறத்துல இறந்து கிடந்தாரு. அவரும் பாய்சன்ல இருந்திருந்தாரு. அவர்கிட்டயும் ருபயத் புக் இருந்தது. இந்த சம்பவத்துக்கும் சோமர்டன் பீச் சம்பவத்துக்கும் சம்பந்தம் இருக்கான்னு கேட்டப்போ போலீஸ் ரிவீல் பண்ணாம மறைச்சிட்டாங்க. ஜெசிகா பொய் சொல்றாங்கிறது மட்டும் போலீஸுக்கு தெரிஞ்சிருந்தது. ஆனா அவங்களுக்கு எதிராக எந்த எவிடன்ஸும் இல்லாதனால அவங்களை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஜெசிகா தாமஸுக்கு 2 வயசுல ஒரு பையன் இருந்ததாகவும் அவங்க 2வது திருமணம் பண்ணிக்கிட்டு அந்த 2வது கணவரோட பேரை தான் அவங்க பையனுக்கு மாத்தி வச்சுட்டதா சொன்னாங்க. மீடியா ஜெசிகா தாமஸ் கிட்ட பேச ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா ஜெசிகா தாமஸ் அவங்க இறக்குற வரைக்கும் எந்த மீடியா கிட்டயுமே பேசல. அந்த இறந்த மனிதருக்கு காஞ்சனீட்டல் அனோடோன்ஷியா, அதாவது பல் ஈரே இல்லாம பிறக்கிறது, மற்றும் காதோட வெளிப்புறத்தில் இருக்க மேற்புற குழி கீழ் இருக்கிற குழியை விட பெருசா இருக்கிறது. இந்த இரண்டுமே ஜெசிகாவோட பையன் ராபின் தாம்சனுக்கும் இருந்தது. 2009 ராபின் தாம்சன் இறந்தப்புறம் ப்ரொஃபசர் டெரிக் அபாட் ராபின் தாம்சன் அந்த இறந்தவரோட பையன் தானா அப்படின்னு செக் பண்றதுக்காக அவரோட பாடியை கேட்டாரு. ஆனா ஆஸ்திரேலியன் கோர்ட் மறுத்துருச்சு. பின்னால இறந்து கிடந்தவரோட இடத்துல இருந்து டிஎன்ஏ எடுத்து செக் பண்ணப்போ அது ஹாப்ளோ குரூப் அப்படிங்கிற ஜீனை சேர்ந்தது. அது ஐரோப்பால 1% குரூப்புக்கு தான் இருக்கும் அப்படின்னு தெரிய வந்தது.
வந்தது. ஆனா அது வந்து ராபின் தாம்சன் தான் அவரோட பையன் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு பத்தல. பின்னாடி ஜெசிகா தாமஸோட பொண்ணு கேட் தாம்சன் ஒரு ஷாக்கிங் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறாங்க. ஜெசிகா தாமஸ் ஒரு கம்யூனிஸ்ட்னும் அவங்க ரஷ்யன் பேசுவாங்க அப்படின்னும், அதனால அந்த இறந்து போனவரு ஒரு ரஷ்யன் ஸ்பையா இருக்கலாம். ஒரு தடவை அவங்க அம்மா அவரு போலீஸ் ரேங்கை விட ஹை ரேங்க்ல இருக்கவரு அப்படின்னு இவங்க கிட்ட சொன்னதா சொல்றாங்க. 1978 ஆல்ஃபிரட் போக்சல் பிரஸுக்கு இன்டர்வியூ கொடுக்கும்போது இந்த இறந்தவர் ஒரு சோவியத் ஸ்பையாவோ அல்லது வேற ஏதோ ஒரு ஃபாரின் நாட்டு ஸ்பையாவோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த சோமர்டன் பீச்சில் இறந்து கிடந்தவருக்கு பக்கத்தில் தான் யூஎஸ் மிலிட்ரி பேஸும் இருந்திருக்கு. அவங்களால கூட அவர் இறந்துருக்கலாம் அப்படின்னும், ஆனால் அப்படி இறந்தவரை ஏன் அங்கே படுக்க வச்சாங்க அப்படின்னு கேள்விக்குறியா இருக்கு. இன்னை வரைக்கும் அந்த இறந்தவர் யாருங்கிறது இன்னும் மர்மமாக தான் இருக்கு. இப்போ இன்வெஸ்டிகேட் பண்ணலான்னா கூட அதுக்கான ஆதாரங்களை என்ன காரணத்தினாலோ அழிச்சிட்டாங்க. அந்த கார்லேருந்து எடுத்ததாக சொல்லப்பட்ட ருபயத் புக்கு 1950 காணாமல் போயிடுச்சு. அவர் சூட்கேஸையும் இதுக்கு மேலே வச்சிருந்து யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லி 1950 அழிச்சிட்டாங்க. கடைசியாக அந்த சைஃபர் டெக்ஸ்ட்ங்கிற கோட் லாங்குவேஜ் என்ன தெரியும்? கடைசியா 2004 டிடெக்டிவ் கெர்ரி ஃபெல்டர்ஸ் அந்த சைஃபர் டெக்ஸ்ட்ல இருந்த கடைசி கோட்வேர்டை கண்டுபிடிச்சிட்டாரு. அது என்னன்னா, இட்ஸ் டைம் டு மூவ் டு சவுத் ஆஸ்திரேலியா மோஸ்ட்லி ஸ்ட்ரீட். அது என்னன்னா, மோஸ்ட்லி ஸ்ட்ரீட் தான் இந்த கேஸ்ல முக்கிய நபரா சொல்லப்படுற ஜெசிகா தாம்சன் இருந்த இடம். ஆக இதுவரை அந்த சோமர்டன் கேஸ் சால்வ் பண்ணவே இல்ல, அவர் யாருங்கிறது இதுவரை மர்மமா தான் இருக்கு. அவ்வளவுதான் மக்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. மறுபடியும் இன்னொரு மிஸ்டரியோட அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மிஸ்டரிஸ் வித் விவேக். பை.